ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தி டைனி விங்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ஃபுல் பைனாப்பிள் எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண ஃபுல் பைனாப்பிள்ல 3 கப் வந்திருக்கு. இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நம்ம அரைச்சு வச்ச பைனாப்பிள் பல்பை ஊத்திக்கோங்க. நம்ம அரைச்சதுல 2 கப் பைனாப்பிள் பல்ப் வந்திருக்கு. இத நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லனா ஒன்னு அடி பிடிச்சிடும், இல்லனா வெடிக்க ஆரம்பிக்கும். சோ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட ஒரு பின்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இத நல்லா கிண்டி பாயில் ஆகிட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்ச 1 கப் சுகரை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுக்கோங்க. நம்ம எடுத்த 2 கப் பல்புக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பைனாப்பிள்ல சுகர் கண்டென்ட் இருக்கும், அதனால 1 கப் சுகர் போதும். வேணும்னா 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். சுகர் உருகும் போது இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சில வரும். இப்படி பண்ணும் போது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், அதிகம் ஃபிளேம்ல வைக்க கூடாது. செகண்ட், அடி பிடிக்காம தொடர்ந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணா 10-15 மினிட்ஸ்ல ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இது கூட லெமன் ஜூஸ் ஊத்துனதும் இதுல இருக்க சுகர் கிறிஸ்டல் ஆகாம கரைஞ்சிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பைனாப்பிள் ஜாம் ரெடி. இந்த மாதிரி ஜாம் சிம்பிளா செஞ்சு உங்க பசங்களுக்கு பிரெட், இட்லி, தோசை கூட வச்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.